வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது ஒவ்வொரு வீட்லையுமே அதிர்ஷ்டம் தான் நிறைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேண்டாம்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு தேடி வரணும்னா என்னென்ன ஒலி சத்தம் உங்கள் வீட்டில் வந்து ஒலிக்கணும், என்னென்ன சத்தம் வந்து உங்கள் வீட்டில் ஒலிக்கக்கூடாது, ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல உங்கள் வீட்டில் ஒலிக்க வேண்டிய சத்தம் அப்படின்னு கேட்டோன்னா சிரிப்பு சத்தம் தான். ஸோ சிரிப்பு சத்தம்ங்கிறது அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மகிழ்ச்சிகரமாக ஒலிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அங்கே மகாலட்சுமி வந்து வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுடைய வீட்டில் ஒலிக்க வேண்டிய சத்தம் அப்படின்னு கேட்டோன்னா வளையல் சத்தம், அதாவது கண்ணாடி வளையல் சத்தம். ஸோ இப்போ இருக்க காலத்தில் பார்த்தோன்னா வளையல் வந்து ஒரு இடைஞ்சலாக நினச்சிட்டு அதை போடாமல் நிறையா பேர் இருக்காங்க. திருமணம் ஆகிட்டுமே வந்து வளையல் போடாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. முன்ன இருந்த காலத்தில் வந்து கை நிறையா ரெண்டு கையிலையுமே கண்ணாடி வளையல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருக்க சத்தம் அது ஒழிச்சுட்டே இருந்தனால எந்த பிரச்சனைகளுமே முன்ன இருந்த காலத்தில் அதிகப்படியாக நிகழாமல் இருந்தது. பிரச்சனைகள்னா நோய் ஆகட்டும், அதிகப்படியான நோய்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்க காலத்தில் தான் புதுசு புதுசாக எதுதோ உருவாகிட்டுருக்கு. ஸோ அதனால் வளையல் சத்தம் ஒரு முக்கியமான சத்தமாக வீட்டில் ஒலிக்க வேண்டிய சத்தமாக கருதப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து திருமணமானவங்க பெண்கள் ஆகட்டும், திருமணமாகாத பெண்கள் ஆகட்டும், கண்டிப்பாக இரு ரெண்டு கையிலையுமே வந்து கண்ணாடி வளையல் அணியறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்து உங்கள் வீட்டில் மூன்றாவதாக ஒலிக்க வேண்டிய சத்தம்னு பார்த்தோன்னா குழந்தைகளோட சத்தம். குழந்தைகள் வந்து சத்தம் போட்டாலே அதை வந்து திட்டுறது அதட்டுறது, ஸோ அந்த மாதிரிலாம் செய்கிறவங்க இருக்கீங்க. ஆனால் அந்த மழலை குழந்தையோட சத்தம் வந்து வீட்டில் கேட்டுச்சுன்னா தான் அந்த மகாலட்சுமி தாயார் வந்து மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் குழந்தைகளுடைய சத்தம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சத்தமாக கருதப்படுது. அடுத்து பார்த்தோன்னா கேட்கக்கூடாத ஒரு சத்தம் அப்படின்னு கேட்டோன்னா அழுகை சத்தம். எந்த ஒரு வீட்டில் வந்து அழுகை சத்தம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துல வந்து துர்தேவதை அப்படிங்கிறவங்க வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு எவ்வளோ கவலை வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி தயவுசெய்து சத்தம் போட்டு அழுகாதீங்க, அழுகவே அழுகாதீங்க. ஸோ அந்த மாதிரி அழுதிங்கன்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து உங்கள் வீட்டில் ஒலிக்க வேண்டிய சத்தம் அப்படின்னு கேட்டால் மரக்கலன்கள் சத்தம். அது என்ன மரக்கலன்கள்னு கேட்பீங்க. மரத்தினால் ஆன இசை கருவிகளை வீட்டில் வாங்கி வச்சு பூஜை செஞ்சீங்கன்னா அங்கே வந்து குபேரர் வாசம் செய்வார்னு சொல்லுவாங்க. ஸோ மரத்தினாலான இசை கருவிகள் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் மரத்தில் ஆன பொம்மைகளாகட்டும், மரத்திலான நீங்களா ஏதாவது பொருட்கள் கைவினை பொருட்கள் செஞ்சு விற்பனை செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு மரத்தில் ஆடுற ஏதாவது சத்தம் உருவாகக்கூடிய பொம்மைகளை வீட்டில் வாங்கி கொண்டு வைங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தோன்னா சில்லற காசு. இந்த சில்லற காசு சத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தினமும் வந்து வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல வந்து பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே வைக்கணும்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக சில்லற காசு நிரப்பிக்கோங்க, அதை எடுத்துகிட்டு போய் நேராக பூஜை அறையில் வைங்க. அதை வச்சுட்டு தினமும் வந்து காலையிலையும் சரி மாலையிலையும் சரி விளக்கேற்றி விட்டு உங்கள் கை நிறையா அப்படியே அள்ளி அதை மறுபடியும் அந்த பவுலுக்குள்ளே போடுங்க. ஸோ சல சல சலன்னு அந்த சத்தம் வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறத ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் பணம் காசுங்கிறது செல்வ செழிப்போட நிறைஞ்சு நிற்கும்னு சொல்லலாம். அதனால் இந்த சத்தங்கள் அனைத்துமே உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது. ஸோ இதை பார்த்து செஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடையலாம். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.